ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க. எஸ், எம்டி பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே. இது வந்து ஒரு செலிப்ரேஷன் விளாக் மாதிரி இருக்க போது இன்றைக்கி வந்து ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா June 25, இன்றைக்கி தான் நான் வந்து பேபியை வந்து டெலிவரி எடுத்த டே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் இயர் பர்த்டே. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எப்போ போஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. யூடியூப்பில் நான் வந்து June 25 வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:00 ஆகும்னு நினைக்கிறேன். சரியான வெயில் கொளுத்துது பாஸ், நேற்று கூட அந்த மாதிரி வெயில் அடிக்கலை. நேற்றுலாம் ஒரே சில் கிளைமேட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் கொளுத்துது. சரி ஓகே, இப்போ போயிட்டு நம்ம பையனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து பையனை வந்து குளிப்பாட்டுவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை வரும். அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷன் வரும், ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து நம்ம பலவிதமான விளாக்ஸ் பலவிதமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிடுங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நம்ம எம்டி பையனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் செயின் லூப் அது இதுன்னு எல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. பையன் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்போ நம்ம வெளியே வந்திருக்கோன்னா, நம்ம வந்து இந்த வண்டி வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த வண்டி இல்லாத போது எவ்வளவோ எனக்கு வந்து கஷ்டங்கள். எனக்குலாம் வச்சுக்கோங்களேன், நான்லாம் பைக்கு இப்போ வந்து ஏதோ யார்கிட்டயோ ஓட்டணும் ஏதோ ஒரு ஆசை வந்தால் கூட எனக்குலாம் வந்து நிறைய பேர் தரக்கூடாதுன்னு சொல்லி கெடுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நடந்திருக்கு. மற்றவங்க யாராவது வந்து தந்தால் கூட இந்த மாதிரிலாம் கெடுப்பாங்க, அவங்களுக்குலாம் தராத அப்படி இப்படின்லாம் சொல்லி. ஊர் பசங்க எல்லாம் ஒரு நாள் வந்து ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடு போகும்போது அப்பா வந்து என்கிட்ட வண்டிலாம் இல்லை, எங்கள் பசங்க அப்படியே வண்டியெல்லாம் இருக்கிற வண்டியை வச்சு ஷேர் பண்ணி போனோம். அப்போலாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல ஃபோட்டோ எடுப்பாங்க, எப்போன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா வண்டி மேலேயும் கீழெலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போலாம் நினைப்பேன், நம்ம எப்போலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும், நம்ம வண்டி எடுத்துகிட்டு எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிப்புலாம் போகிறது, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கலாமே ஜம்முன்னு அப்படி இப்படின்லாம் பல நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு வண்டி இல்லாமல் நம்ம வண்டியில் ட்ரிப் வர முடியலையே, நம்ம சொந்த வண்டியில் இந்த மாதிரி ரைடு போக முடியலையே அப்படிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல நிறைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் எனக்கு இது இதுலாம் வந்து சொல்ல முடியாது, சொன்னால் ஏகப்பட்டதாக சொல்லலாம். அவ்வளோ கஷ்டம் வந்து இந்த பைக் இல்லாமல் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஹாப்பி மூமெண்ட்டாக எதுக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பேசி நம்ம வந்து இதை வந்து வீடியோ வந்து ஒரு மாதிரி கொண்டு போகணும். ஸோ நம்ம வந்து ஹாப்பியாகவே கொண்டு போகலாம். எப்படி இந்த டைமில் இப்போ வண்டி இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் இப்போ இவ்வளோ ஹாப்பியாக வந்து பர்த்டே வந்து எம்டி பையனோட பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அப்போது இப்போ இந்த ஹாப்பி டைமில் அந்த ஃபீல் பண்ணி அப்படி வந்து பேசுகிற சீனே இப்போ வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இப்போது நான் வண்டி வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு, சொந்த வண்டி, அதுவும் நமக்குன்னு ஒரு வண்டி, நாம் யாரும் நம்மளை கேட்க தேவையில்லை, நம்ம இஷ்டமா அப்படின்னு இருக்கும் போதோ இப்போது அந்த மாதிரி இந்த ஃபீலாக பேசுகிற வேலை இப்போ இல்லவே இல்லை. அந்த மாதிரி வரமாட்டேங்குது இப்போ உங்கள்கிட்ட சொல்லவும்.
ஸோ இந்த வண்டி இல்லாமல் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் நான் வந்து அழுந்திருக்கேன், பைக்கெலாம் இல்லையே அப்படி இப்படின்னு நிறைய டைம்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த வண்டி வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா June 25 காலையில் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நினச்சே பார்க்குறேங்க, நான் வந்து முன்னாடியே வந்து வண்டி வந்து புக் பண்ணிட்டேன், புரியுங்களா? முன்னாடியே வந்து நான் வண்டி புக் பண்ணிட்டேன். நான் என்னோடய பர்த்டே அப்போ டெலிவரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த கொரோனா அப்பவும் கொரோனா லாக்டவுன் அது இதுன்னு வந்துச்சு. ஸோ அப்போ ஒழுங்காக வந்து வண்டியும் வந்து வரலை. நானும் முன்னாடி புக் பண்ணிட்டேன், ஆனால் வண்டி எனக்கு சீக்கிரம் வந்து கை கிடைக்கல. ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று அப்படி எப்படின்னா பார்த்து பிடிச்சி ஷோரூம்காரன ஊர் வாங்கி எப்படியோ ஒன்று வந்து நாங்கள் வந்து வண்டி எடுத்தாச்சு. கரெக்டாக இன்றைக்கி வந்து June 25 நான் காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, யமஹா டிபிஐ, நான் யமஹா டிபிஐன்னு ஷோரூம் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், யமஹா டிபிஐ நம்பர் வந்துச்சு. அப்படியே அந்த ஃபீல் இருக்கு, அப்படியே எனக்கு அந்த நம்பரை பார்த்தவொடனே எனக்கு அப்படியே அப்படியே கண்ணு அப்படியே உடம்புலாம் ஒரு மாறி சிரிச்சிருச்சு. வண்டி வந்துருச்சாடுங்க, அதுதான் கால் பண்ணுறாங்க. அப்படியே ஹார்ட்லாம் அந்த தூக்கத்தை தூக்கலாம் தெரிஞ்சு ஹார்ட்லாம் லேப்டாப் லேப்டாப்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு வண்டி வந்திருக்கேன், நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் அப்படியே என்ன இன்னும் கனவாக நினைச்சிடல எனக்கு, அப்படியே ஒரு மாறி ஃபீல் ஆயிடுச்சு. டக்குன்னு வண்டி எடுத்துடலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் இந்த டைமிங்கு நேரம் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க, ஆனாலும் சரி இன்றைக்கே நல்லா அன்றைக்கே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பயே சடனாக டக்கு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி அப்படியே அந்த வண்டி போய் பார்க்கும்போது, நான் போகும்போது நான் புக் பண்ணும்போது ஒரு வண்டி கூட இல்லைங்க, நான் போகும்போது ஏகப்பட்ட வண்டி எம்டி. அப்படியே பார்த்தோடனே இது எதோ வண்டி வேணுமோ எடுத்துக்க போ அப்படின்றாங்க ஷோரூமில். அப்படியே எனக்கு பார்த்தோடனே அப்பா என்ன ஃபீல், அதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பாய் அது பிடிச்ச வண்டி அப்படியே வாங்கும்போது அந்த ஃபீல் வருமே, அதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் பாய்க்கு வந்து அந்த ஃபீல் புரியுங்க சார். அந்த ஃபீல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அது வந்து வேறு மாதிரி ஒரு வண்டி அப்படியே வாங்கும்போது நமக்கு பிடிச்ச வண்டி நம்ம முன்னாடி. அதுவும் நானும் எவ்வளோ காற்று காற்று வழியை அனுபவிச்சு எவ்வளோ பைக்கு கஷ்டப்பட்டு அழுந்து அந்த வண்டியும் கடைசியாக நான் புக் பண்ணியும் ஒழுங்காக டைமிங்க்கு கிடைக்காம அது லேட்டாக கிடச்சி அப்பாப்பாப்பாப்பா ஏண்டா அப்படின்னு ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரிலாம் இருந்து பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வண்டி எப்படியும் ஒன்று வாங்கி டெலிவரி எடுத்து வந்தாச்சு. நான் வந்து டெலிவரி வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் அந்த டைமுக்கு ஒழுங்காக வந்து வீடியோவும் எடுக்க முடியல, டெலிவரியும் வந்து ஏன்னா எனக்கே என் கதையை கேட்டிங்களே எப்படி வண்டி எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டு லேட்டாக தான் கிடச்சி, உருப்படியாகவே கிடைக்கல. நான் சொன்ன டைமுக்கு கிடைக்கல, அதனால் ஒழுங்காக என்னால் வீடியோவும் பண்ண முடியல. ஸோ நான் டெலிவரி சும்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோ எடுத்தது மட்டும் நான் வீடியோ வச்சுருக்கேன். அந்த கிளிப்பு வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வண்டி எடுத்தேன். இந்த வண்டி எடுத்துகிற பின்னாடியும் வந்து என்னென்னலாம் சொன்னாங்க சொந்தக்காரங்க மற்றவங்க எல்லாம் அந்தளவு வயிற்றுச்சல் போகாமல் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் இருந்து நான் அந்த வண்டி எடுத்து இப்போ இவ்வளோ பார்த்துருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப இதாக இருந்துச்சுங்க, இப்போ பரவாயில்ல பிறகு எல்லாம் ஓகே எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த வண்டிக்கு எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிங் இருக்குங்க. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு டைமு வண்டி எடுத்துகிட்டு போனேன், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அப்போ நான் அப்போலாம் தெரியாதுல்ல எப்படி வந்து ஃபீல், இது எப்படி மைலேஜ் என்ன, மைலேஜ்னால் புது வண்டி அந்த ரிசர்வ் எவ்வளோ வரி ஓட்டலாம் ட்ரிப்பு எஃப்எல் அதெல்லாம் தெரியாது. நான் அதை பார்க்கவும் கவனிக்கவும் இல்லை, அப்படியே ஓட்டிட்டேன். நான் பாட்டுக்கு பார்த்தா ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் எல்லாம் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு ஒரே டைம் தான், அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து உஷாராயிட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வண்டி வந்து அப்படியே ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆனவுடனே நான் என்ன பண்ணேன், போச்சுரா பெட்ரோல் முடிஞ்சாட்டுங்கிறது. அப்போ கரெக்டாக பங்க்கு பக்கமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் ஆகல, வண்டி இருந்துருச்சு. என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்து நானும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், லைசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி பெட்ரோல்லாம் போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, இதுதான் வந்து ஒகேனக்கல் செக் போஸ்ட், நம்ம வந்து திருப்பிக்கலாம் இதுக்கு மேலே வேணாம். சரி, வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனவுடனே எனக்கு சரியான பீதியாக, நைட் டைம் வேறு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி டிஸ்க் போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனேன். டிஸ்க் ஒரே டிஸ்க் தான் போட்டேன், கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி பையன் எங்கேயுமே நிற்கலை, நம்ம பையன் எங்கேயுமே நிற்கலை. கரெக்டாக பங்க்கு கிட்ட போய் தான் நின்னான், எங்கேயுமே வேறு எங்கேயுமே கரெக்டாக பங்க்கு கிட்ட போய் நிறுத்திட்டான். கரெக்டாக இப்போ நானும் வந்து பெட்ரோல் போட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஒரு டைம் பஞ்சர் ஆகும் போது அதே மாதிரி தான்,
ஒரு டைம் ஆன் ஏறிடுச்சு, கரெக்டாக அது வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கும் அதே மாதிரி தான் பக்கத்துலேயே பஞ்சர் கடை இருந்துச்சு, கரெக்டாக அப்படியே போயிட்டு வரதுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக போயிடுச்சு. எந்த டைம்லையுமே நான் வந்து எனக்கு இந்த வண்டி வந்து கஷ்டப்படுத்துனதில்லை, கரெக்டாக எல்லா டைம்லையுமே எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிவிடுங்க. இன்னும் பெரிய இந்த மாதிரி கஷ்டம்னு எனக்கு எந்த வண்டியுமே இது கொடுத்ததில்லை. நானும் இதுக்கு வந்து கஷ்டம்னு எதுவுமே நான் கொடுத்ததில்லை. கரெக்டாக ஃபியூல் இல்லாமல் நான் அன்னைக்கு ஒரே டைம் தான் வண்டி வாங்கினப்போ தப்பு பண்ணேன். அதுக்கப்புறம் எப்பயுமே நான் வந்து ஃபியூல் இல்லாமல் இது வந்து நான் ஓட்டினதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஃபியூல் இல்லைனாலும் என்னை பங்க்குக்கு கரெக்டாக போய் கூட்டிகிட்டு போய் சேர்த்துரும். எப்படி நான் ஓட்டினாலும் நானும் கொஞ்சம் ரேஸாக தாங்க ஓட்டுவேன். நானும் ரேஸாக ஓட்டும் போது கூட என்ன மாதிரி சிங்கிள் ஏபிஎஸ்னால் சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு மற்ற பைக் மற்ற எம்டி எப்படியோ இல்லையோ தெரியாது. எனக்கு என்னோடய எம்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நான் எவ்வளோ ஓட்டும் நான் அப்படி தான் என்ஹெச்சில் போயிட்டே வரேன். சடனாக முன்னாடி வந்து லாரி பிரேக் நான் ஃப்ரண்ட் பிரேக் ஏபிஎஸ் பேக் இது ஏபிஎஸ் இல்லையா ரெண்டும் அடித்தேன், ஒன்றுமே ஆகலை. இப்படி ஸ்கிப்பாகி கூட வைக்கல, அப்படியே நான் நேரம் இழுத்துட்டு போய் அப்படியே நிறுத்தி அப்படியே வந்து வச்சிருச்சு. என்னை வந்து எந்த விதமான ஸ்கிட்டுவோ அந்த இழுத்து தள்ளுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பையனை வந்து சேஃபாக பார்த்துருக்கான். அதே மாதிரி நானும் வந்து என் பையனை எம்டி பையனை வந்து சேஃபாக நான் கரெக்டாக எத்தனை நாள் வரையும் கரெக்டாக சர்வீஸ்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாதிரி செயின் லூப் வந்து எல்லாமே கரெக்டாக டைமிங்க்கு வந்து செயின் லூப் வந்து 500 கிலோமீட்டர் வந்து செயின் லூப் அடிச்சிடுவேன். அதே மாதிரி இப்போ எல்லாம் செயின் லூப்பு எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து இந்த வண்டி பற்றின எம்டி ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது அதை பற்றி எனக்கு நிறைய டிஸ்ஸு, நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணேன், நான் எப்படி வந்து இந்த வண்டியில் வந்து என்னென்ன குறையாக ஃபீல் பண்ணேன், என்னென்ன தப்பு நடந்திருக்கு எனக்கு அந்த மாதிரி நான் நிறைய சொல்கிறேன். இப்போ வந்து நான் அந்த வண்டி வாங்கினதுக்கு உண்மையிலே ஹாப்பி ஃபீல் ஃபீல் ஹாப்பி ஸோ மச் ஹாப்பி பர்த்டே எம்டி பையா. நல்லா என்னால் முடிஞ்ச அளவு எல்லாமே இதை வந்து நல்லாவே நல்லாமல் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கும் இது வந்து என்ன எந்த சூழ்நிலையுமே என்னை வந்து எதுவுமே கஷ்டப்படுத்துறதில்லை, தப்பு பண்ணுறது எல்லா சூழ்நிலையும் நிறைய. இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நிறைய ஹாப்பினஸ், நிறைய லைஃப் சேஞ்சிங். அப்படியே இந்த வண்டி ஓட்டிங் போனால் ஒருத்தர் ரோட்டில் யாரும் பார்க்காமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாரும் இந்த வண்டி என்ன வண்டி என்ன பேர் இந்த மாதிரி கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க என்கிட்ட. எல்லாருமே அப்படியே அப்படி என்ன பார்க்கும்போது ஒரு ஃபீல் வருமே பாருங்கள், அது வந்து வேறு லெவல் ஃபீலுங்க. அப்படியே நம்ம வண்டி ஓட்டுமா எல்லாரும் நம்ம பார்ப்பாங்க. அதுவும் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து வெளியே எடுக்கும்போது தான் இந்த வண்டி ரேட் எவ்வளோ என்ன, வண்டி மேலே எகிரி குச்சி உட்காரலாம் ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கெத்துன்னு எனக்கு வந்து இந்த வண்டி வந்து தந்திருக்கு. ஸோ நிறைய வந்து நிறைய எனக்கு வந்து எதுவுமே வந்து கீழ் ஃபீல் டவுனாக அதை வந்து தந்ததே இல்லை, எல்லாமே மேலே தான். இந்த வண்டி மைலேஜ்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி டார்க்லேயும் சரி வேறு லெவல். பையன் பின்னுவான் தட்டி தூக்குவான். நான் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதை வந்து 138-139 ஒரு டைம் பெங்களூர் போகும்போது என்ஹெச்சில் நானும் எல்லாப்போ மச்சானும் ஒரு டைம் பிடிச்சோம். கரெக்டாக 60 கிலோமீட்டர் அந்த மாதிரி அடித்து நூற்றிக்கினா ஒன்று 60 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரம்னா 40 நிமிஷம் எதுவுமே பிடிச்சிட்டே ஒன்று என்ஹெச்சது. பயம் பயங்கரமாக அப்போலாம் பர்ஃபார்மன்ஸு, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே குறையில. என் பைக் பார்த்தீங்கன்னா புது பைக் மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் வந்து சர்வீஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே வேறு லெவலாக அது வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1 இயரில் நான் வந்து கிட்டத்தட்ட 12,000 சில்லறை தாண்டி கிலோமீட்டர் போயிட்டு இருக்குது. ஸோ 3 சர்வீஸோ என்னமோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 முடிஞ்சிருக்கு. மற்றபடி நான் இந்த வச்சு பல பெண்டுக்கள் பெண்டுக்கள்னால் எப்படி எங்கள் லாங்குவேஜில் பெண்டுக்கள், உங்கள் லாங்குவேஜில் கார்னரிங், நார்மல் லாங்குவேஜ் வந்து கார்னரிங் சொல்லுவாங்க. பல கார்னரிங், பல விதமான ரேசிங், பல விதமான ஊருங்களுக்கெல்லாம் ரைடு, பல விதமான அடித்து ஓட்டிங் எல்லாம் நிறைய பண்ணி எல்லாமே வச்சு தீட்டியாச்சு இந்த எம்டியை. ஸோ எந்த சூழ்நிலையுமே எனக்கு எதுவுமே எந்த ப்ராப்ளமும் தந்ததில்லை. நான் எவ்வளோ ஓட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ பிடிச்சாலும் பையன் நமக்கு அப்படியே வந்து நம்ம கூட கரெக்டாக இருப்பான். ஸோ அந்தளவு நானும் வந்து என் பேபியை வந்து நல்லா பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து பைக்குனாலே பிடிக்கும். நான் இப்போது என் சொந்த வண்டி என்னோடய எம்டி பையன் இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டேவை எம்டி பையனோட பர்த்டேவை அந்த ஃபீல் வந்து எப்படி சடனாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிலாம் உங்கள்கிட்ட பேசலை, மொத்தமாக எனக்கு அப்படியே வாயில் வர்றது எனக்கு மைண்டில் ஓடுறது அப்படியே வந்து உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கேன். இப்போ வீடியோ கூட எப்படி வருதுன்னு அப்புறம் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எப்படி வந்து ஆங்கிள் வருது என்னன்னா எனக்கு தெரியல, வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ ஏதோ ஆங்கிள் ஒழுங்காக வரலனாலோ இல்லை வாய்ஸ் ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான், வேறு ஒன்று நான் இப்படி ஒன்று எடிட்டில் போட்டு தரமாக தந்துடுவேன் வீடியோ. இதுதாங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நம்ம வீடியோ வந்து இது பெருசாக போயிடும். இப்போ நான் பேச ஆரம்பித்தேன்னா அந்த ஃபீல்லாம் கொட்டாரு.
ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஹாப்பி மூடில் இருக்கேன். பர்த்டே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பையன் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம ஹாப்பி மூடில் ஹாப்பியாக போயிடலாம். ஸோ அந்த பழைய ஃபீல்லாம் விட்டுருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபீல், அந்த கஷ்டம் பைக்கெலாம் எனக்கு அப்படியே உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்தளவு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நீங்களும் வந்து பைக்கர்ஸ், பைக் லவர்ஸ், ரொம்ப மிடில் கிளாஸ் பாய்ஸ் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு உங்கள் பைக்கில் வாங்க, இந்த மாதிரி பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் பைக்கை வந்து நல்லா பார்த்துங்க, சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. பேசிக்கலி எல்லாம் பார்த்துக்கிங்க. ஏன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு பைக் மேலே ஆசைப்பட்டு வாங்குறவங்களே யாரும் சும்மா விட மாட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, மஜா பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சது. நான் நிறைய பேசலாம், ஆனால் வந்து பேசிட்டே போனால் வந்து டைம் பொறுத்தாது. வீடியோ வந்து பெருசாக போட்டிருக்கு, அப்படியே ஒரு 10% அப்படியே மேலாப்பில் எல்லாம் அப்படியே சொல்லியிருக்கேன். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கேக் கேட்கலாம். அப்படியே வந்து இது வந்து ரொம்ப செலிப்ரேட்லாம் பண்ணும். 1 இயர் ஆயிடுச்சு. ஹாப்பி திருப்பி அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே எம்டி பையா பேபிமா. பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே என்னால் முடிஞ்சது எல்லாமே பையனுக்கு பண்ணிட்டேன். எம்டி பையனுக்கு இன்னும் சர்வீஸ் மட்டும் பண்ணணும். சர்வீஸ்க்கு இன்னும் கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அது பண்ணிட்டா பையன் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுவான். அவ்வளோதான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. என்னால் முடிஞ்சது எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே வந்து செஞ்சிட்டேன், பர்ஃபெக்டாக இருக்கான். சர்வீஸ் ஒன்று தான், அது பண்ணிடுறேன், கண்டிப்பாக பண்ணிடுறேன் மேபி. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் யாருக்கோ பைக் லவர்ஸ், பைக் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று யாருக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா, பை 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 பை. Fearless.